ஓகே மகளே, நம்ம ஒரு மீன் வாங்கி சாப்பிடுவோம். வாங்க மீன் சாப்பிடுவோம். அப்படி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஓ நல்லா சுட சுட சூப்பராக இருப்பாங்க. மார்க்கெட் வாங்க, சூப்பராக இருக்கு. இதுக்கு பேர் வந்து சின்ஷுவான் தெரு பேர். இன்னும் 80 வெள்ளிங்க இது. ஓ 10 வெள்ளியாங்க. நல்லா தான் இருக்குது பார்க்க. ஃபுல்லாக கருவாடு. கருவாடை வந்து எப்படி அழகாக வந்து பேக்கெட் பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாபாவில் விளையிறது மக்களே. அப்படியே நம்ம மண்டபத்தில் பார்க்குற மாதிரி இருக்கா? வா, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கடற்கரைக்கு பக்கத்தில் குழு குழுன்னு ஒரு அழகிய மார்க்கெட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சாபாவில் இருக்கோம். கொத்தக்கண்ணா பாலூரில் பெரிய மஸ்ஜித் வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கடற்கரைக்கு வந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூ தான். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம கொத்தக்கண்ணா பாலூர் சிட்டி, மெயின் சிட்டியை போய் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கிராப் டாக்ஸி வந்து இங்கேருந்து புக் பண்ணியிருக்கோம். 6 வெள்ளி வந்தது. மேக்ஸிமம் டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் பிஸியாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கிராப் டாக்ஸி புக் பண்ணி வெயிட் பண்ணுறேன். வண்டி வந்துடுச்சு. ஓகே, டாக்ஸி வந்துடுச்சு, நாங்கள் போகலாம். ஓகே நம்பிகளே, கோதக்கிணப்பாலூர் சிட்டிக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோவில் இந்த கோதக்கிணப்பாலூர் சிட்டி மெயின் சிட்டி ஏரியாக்களை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். வியூ பாயிண்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பாடாங் மருடேகா. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்த முதல் நாள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. மருடேகா அதாவது வந்து சுதந்திர தினத்தை வந்து இங்கே தான் வந்து கொண்டாடிருப்பாங்க, செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஏரியாவில் தான். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட். டூரிஸ்ட் வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. சனி ஞாயிறு இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நிறையா இருக்கும். இந்த இடத்துல வந்தாலுமே வந்து உங்களுக்கு சாப்பாடு நிறையா இருக்கும் மக்களே. இது வந்து நான் முதல்ல ஃபஸ்ட் டே வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த பாருங்கள், நிறையா சாப்பாடு கிடைகள் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே வந்தும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமாக வாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற டைம் வந்து கரெக்டாக 4:30 ஆகுது, 4:22 ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் 4 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வளைச்சி வளைச்சி நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கலாம். பொதுவாக வந்து நீங்கள் மலேசியா சுற்றி உள்ள எல்லா நாடுகளையுமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்து அப்படியே இந்த ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம ஃபுல்லாக நடந்து போகலாம். இது சுற்றி சுற்றி பார்க்க பார்க்க நமக்கு நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இங்கே ஒரு தண்ணி வாங்கி குடிப்போம் வாங்க. ஸோ குடிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இது வந்து இளநீ வச்சுருக்காங்க, அப்புறம் நிறையா ஜூஸ் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா புளிப்பாக இருக்கும். இனி சத்துவம் எப்போ நம்ம கிச்சாய் கிச்சாய் நீங்கள் சொல்ல கிச்சியா கிச்சி கிளாஸ் கிச்சி பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய தோல் அது வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு வைப்பாங்க பார்த்தீங்க. இப்போ நம்ம ஊரில் சில பேர் கோழி தோல் சாப்பிட மாட்டாங்க. இது கோழி தோல் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கோழி சத்து ஆமாம், மக்கன் கோழி சத்து. ஓகே, பனாஸ் இது பார்த்திங்கன்னா கோழி தோல். கோழி தோல் மசாலா போட்டு நல்லா நம்ம KFC கோழி மாதிரி பொறிச்சு வச்சுருக்காங்க. நல்லா சூடாக இருக்கும், பக்கோடா மாதிரி இருக்கு. பார்ப்பா தண்ணி வாங்கியாச்சு, நல்லா புளிப்பா சர்பத் மாதிரி இருக்கு மக்களே. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் என்ன புளிப்பாக இருக்குது. இது வந்து 1.5 வெள்ளி. ஓகே வாங்க, இப்போ நம்ம ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு அப்படியே சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு முதல் நாள் வந்தப்போ இந்த ஏரியாவில் வந்து அவ்வளோ கூட்டம் இருந்தது மக்களே. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது, மக்கள் நடக்கவே முடியல, அவ்வளோ கூட்டம் சுதந்திர தினத்தை அன்னைக்கு. இதாக வந்து கே கே அப்படின்னா கோத்தக்கிணப்பாலும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ எடுக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா மருடேகா, அதனால் வந்து நேற்று வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருந்துட்டு மக்கள் இப்போ யாருமே இல்லை. இந்த இடம்லாம் நேற்றுலாம் நிற்க இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா அபி நைட் ஃபுட் மார்க்கெட். இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் நைட்டு ஃபுல்லாக அந்த மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை சண்டே மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டும் பார்க்க. காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும், மத்தியானம் 1 மணி வரை இருக்கும். பாருங்க மலேசியா மோனுமெண்ட், வா சூப்பராக இருக்கு பாருங்க. வந்ததுலேருந்து மேகமாக இருக்குது, நல்லா குளுகுளுன்னு இருக்குது, அவ்வளோ வெயில் இல்லை, கொஞ்சம் வெக்க இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கே அப்படிங்கிற போர்டு வந்து நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். நடந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஒரு நாள் இன்றைக்கி முன்னாடி வந்தப்போவே வந்து ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு இடத்துக்கு முன்னாடி வர்றப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்காது, அதனால் நான் இறங்கி முதல்ல சுற்றி பார்த்துறது. பார்த்துட்ட பின்னாடி தான் ஐடியா கிடைக்கும், எதை வந்து நம்ம வீடியோவில் காமிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி தான் எல்லா வீடியோவும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓ நல்லா இருக்கு பாருங்கள் இந்த ஆர்ச்செல்லாம். இது வந்து பண்டாராய ஆஃபீஸ் ஓகேங்களா, அப்படியே பாருங்கள் நல்லா அழகாக இருக்கா. இந்த இடங்களை சுற்றி கார் பார்க்கிங் வசதி நல்லா நிறையா இருக்குது.
ஆனால் நீங்கள் மலேசியாவில் கோலாலம்பூர்லேருந்து இங்கே கார்லலாம் வர முடியாது, ஃப்ளைட்டில் தான் வர முடியாது. அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நடந்து சுற்றி பார்க்க சூப்பராக இருக்குது மக்களே. இந்த ரோட்டில் இப்போ நம்ம முன்னாடி வந்த ரோட்டில் இருந்து இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்குறப்ப ஒரு மூணு ஹைவே போகுது. இது வந்து ஒரு ஹைவே, அடுத்து கிராஸ் ஆகி அந்த சைடு போனோம்னா அந்த பக்கம் ஒரு ஹைவே, அப்படி மூணு ஹைவே இருக்குது. போஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ், மலேசியா போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ திடீர்னு நீங்கள் நடந்து போகும்போது மலையெல்லாம் வரணும்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நிழற்குடையெல்லாம் நீங்கள் உடவும் அப்படியே நீங்கள் நின்றுக்கலாம். ஏர்போர்ட் வந்து இங்கேருந்து பக்கம் தான் ஏர்போர்ட், அதனால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் பறக்கிற சத்தம் கேட்குது இங்கே. ஆரஞ்ச், ஸோ இது வந்து ஒரு மினி மார்க்கெட். ஆனால் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இங்கே மலேசியாவில், சாபாவில் தான் இதை நான் பார்க்குறேன், ஆரஞ்ச் ஸ்டோர். அடுத்து நம்ம வந்து வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பசார் பெசார் கோத்தகினா பாலு. ஸோ இதான் வந்து பெரிய ஒரு மார்க்கெட். காலையில் வந்தோம்னா மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கா என்னன்னு தெரியல, நம்ம கிட்டக்கு போய் பார்க்கலாம். நாம் நிற்கிறது ஒரு மெயின் ரோட்டில் நிற்கிறோம். அடுத்த மூணாவது ஹைவே இது, பைபாஸ் நாலு ரோடு பிரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறையா ஷாப்பிங் மால், மார்க்கெட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அப்படியே நடந்து வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெசார் பெசார் கோத்தகினா பாலு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தாலும் ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மால் செட்டப் இருக்குது, ஆனால் மேலே ஃபுல்லாக வீடு. சொன்னால அடிக்கடி ஃப்ளைட் பறக்குது பாருங்க. பக்கத்தில் தான் ஏர்போர்ட். இந்த பசார் பெசார் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபுல்லாக உள்ள லாக்கில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ இப்போ நம்ம சுற்றி பார்க்குறது மெயின் கோத்தகினா பாலு, ஓகேங்களா. இந்த பாருங்களேன், ஃபுல்லாக எல்லாமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பழக்கடை, காய்கறி கடை, மீன் எல்லாமே வந்து இங்கே ஒரு சில கிடைக்கும். மீன் கருவாடு, மளிகை கடை எல்லாமே எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டென்ட் போட்டு கடையாக வச்சுருக்காங்க பாருங்களேன் ஃபுல்லாக. ஸோ இது நம்ம காலையில் வந்து வந்தோம்னா நல்லா ஜெயிச்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி லீவுன்னு நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா சுதந்திர தினம் வந்து நேற்று தான் முடிஞ்சது இல்லையா, அதனால் ஃபுல்லாக லீவ் விட்டுருப்பாங்க எல்லாம். இங்கே உள்ளதெல்லாம் இப்போ நம்ம காய்கறி கடை லைனு. ஓ, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே. அதே போல் இங்கே வந்து இந்த கருவாடுலாம் நல்லா கிடைக்கும் மக்களே. இந்த பாருங்களேன், இந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஊடாங் கருவாடு. பரப்பா இனி சின்ன, ஓ 40 வெள்ளிங்க பாக்கெட்டு. இது வந்து சின்னதாக இந்த ஊடாங் சொல்லுவோம்ல, சின்னது குட்டி. திக்கப்புழுவா, திக்கப்புழு 30 வெள்ளிக்கும் கொடுப்பாருங்க. தேன் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. புள்ள வந்து நாட்டு பொருட்கள் தான், வெள்ளப்பூடு, லெமனு. ஓகே வாங்க அப்படியே வெளியில் போவோம். ஸோ இது வந்து நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். இது வந்து பஸ் ஸ்டாப் தான் பார்க்குறேன், ஆனால் பஸ்ஸை பார்க்க முடியல. இங்கேருந்து இந்த குண்டாசாங் அப்படின்ற ஒரு மலை இருக்குது, அங்கே போகிறதுக்கு டாக்ஸி எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு 250 வெள்ளி கேட்குறாரு. போயிட்டு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு கூப்பிட்டு வரதுக்கு 2 நாள்லாம் 500 வெள்ளி கேட்குறேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரை இருக்குது, அநேகமாக வந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தான் தெரியுது. வாங்க, அது உள்ளக்க விட்டாங்கன்னா போய் அதை பார்ப்போம். வாங்க, உள்ளக்க அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போது இங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே மார்க்கெட்டில் அப்படியே டைரெக்டாக விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். எல்லா ஃபுல்லாக வந்து போட் நிற்கிது பாருங்க. ஓ, உள்ளக்க மக்கள்லாம் இருக்காங்க. ஓ சூப்பருங்க, இங்கே வாருங்க. மாதிரி நம்ம ராமநாதபுரம், மண்டபம், ராமேஸ்வரம், அந்த கீழக்கரை, இந்த மாதிரிலாம் இடங்களில் வந்து நம்ம அதை பார்த்தது. இப்போ இங்கே பார்க்குறோம் பாருங்க, பெரிய மிஷினை வந்து ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம மண்டபத்தில் பார்க்குற மாதிரி இருக்கா. அங்கேருந்து அப்படியே நம்ம வெளியாகி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் இருக்குது, ஃபுல்லாக பழக்கடை இருக்குது. அப்புறம் அந்த சைடு போனோம்னா காய்கறி கடை இருக்குது, அது ஒரு மார்க்கெட் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். வானலில் பாருங்கள், பழக்கடை இருக்குது, வரிசையாக வந்து ஃபுல்லாக பழக்கடை தான் மக்களே. ஃபுல்லாக அதிகப்படியாக வந்து மாம்பழம் அதிகமாக வச்சுருக்காங்க. மாம்பழம், அதே போல் அந்த சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம், இங்கே உள்ள டோரியன் பழம், மாம்பழம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆ, நல்ல பழமாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் கோல்ட் மேங்கோ. ஒரு கிலோ வந்து 20 வெள்ளி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாபாவில் விளையிறது வந்து பலாப்பழம்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே உள்ள காட்டுப்பழம் 8 வெள்ளி ஒரு கிலோ. டூரியானா, டூரியான் 15 வெள்ளி ஒரு கிலோ, 15 வெள்ளி டூரியான். ஃபுல்லாமே நம்ம சுற்றி பார்க்குறது எல்லாமே மார்க்கெட் ஏரியா தான். அதே போல் இங்கே வந்து ஸ்ட்ரீட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரீட் கோல் நடந்து போனோம்னு வச்சுக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதுவும் காமிக்கிறேன்.
மீனை வந்து இந்த மார்க்கெட் நீங்கள் பார்க்கணும். இது ஃபுல்லாக வந்து இந்த கருவாடு, கருவாடு சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே விற்பாங்க. ஃபுல்லாக கருவாடு, கருவாடை வந்து எப்படி அழகாக வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க பாருங்கள். எல்லா வகையான கருவாடு இருக்கு மக்களே. இகாம்ப்ளீஸ் எல்லா கருவாடும் இருக்குது பாருங்க. சின்ன சின்ன கருவாடாக இருக்குது எல்லாம். எல்லாம் பெரிய பெரிய கருவாடு பாருங்கள், பெரிய மீனே கருவாடு. இதெல்லாம் பாருங்களேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து கருவாடெலாம் வாங்குறாருந்தால் இங்கேருந்து அப்படியே பாக்கெட்டாக வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இங்கேருந்து நீங்கள் கேளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் மக்களே, வாங்கிட்டு போகலாம். அழகாக வந்து இப்படி பேக்கிங் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருவாங்க. இங்கேருந்து நிறைய பேர் கேஎல்லேருந்து வர்ற மக்கள் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்களாம். பிளஸ் இருங்க. ஓ கோலாலம்பூர் நம்ப அம்பாட்டா. ஓகே பாய். இப்போ டுவல் 15 ரிங்கிட். ஓ டுவல் 15 ஆ? டுவல் 15. ஓகே ஓகே. ஓகே வா. சரி நம்பல் 15 வா. ஓகே ஓகே. ஓகே. யா. ஓகே. சோ வர்சியா கடைகள் நிறைய இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு பார்த்தத வாங்கிங்க. எல்லாம் பாவம் உட்கார்ந்து போட்டி போட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இங்க இருந்து பேக்கிங் ஆகி போகுது பாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம அந்த குண்டா சங் போறதுக்கு ஐடியா கேட்டேன். அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாரு. அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே. அக்கா ரொம்ப நன்றிக்கா. உங்க பேர் என்னண்ணா? கோபி. கோபி. ஓகேண்ணா. ஓகே பாப்போம்ண்ணா. ஓகேங்கண்ணா. ஸோ வந்து நம்ம அவங்ககிட்ட பேசியிருக்கோம் பேக்கேஜ் என்ன பேக்கேஜ்னு நைட் வந்து கன்ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? ஓகே. வாங்கிட்டேங்கக்கா. ஓகே தேங்க்யூ பாய். ஸோ நமக்கு வந்து அந்த குண்டா சாங் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அக்கா. கண்ணாடி எல்லாம் விற்கிறாங்க, தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். சிப்பிள் வரீங்க? ஓகே தப்பா தப்பா. கண்ணாடி நல்லா இருக்கா? ஓகேப்பா சூப்பரா. ஓகே வாங்க அப்படியே அடுத்து நடந்து போவோம். இது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் சின்ன சின்னதா இருக்கு. ஃபுல்லா வந்து அந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. வாங்க இதுவும் பார்ப்போம் பாருங்க. இதுல வந்து சின்ன சின்ன மோதிரம், தோடு, இந்த பெட்டி கடை சின்னதாக பெட்டி கடை மாதிரி ஒரு பாக்ஸாக சதுரமாக வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி எப்படிலாம் கடைகள் இருக்குது, எல்லா பக்கமும் வழி இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஓ இனிமேஷன் இது பாருங்கள். எல்லாம் கையில் போடுறது. ஓ சூப்பர் சூப்பர். ஓகே ஓகேலா. ஓகே ஒரு தேங்கோ மாதிரிலாம். ஆ ஓகே ஸோ பாருங்கள், பெண்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கையில் போடுறது, கழுத்தில் போடுறது. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே நம்ம வெளியில் போவோம் வாங்க. ஏகப்பட்ட கடை இருக்குங்க. இது ஃபுல்லாமே வந்து மார்க்கெட் ஏரியா தான். இது வந்து கடற்கரை ஒட்டி இருக்குது இந்த மார்க்கெட். இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிறதா வந்து இதான் வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் மக்களே. ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு, மாலை 3 மணிக்கு திறந்து நைட்டு வந்து ஒரு 11 மணி வரைக்கும் இருக்குது. மார்க்கெட் பேரை கிட்டக்கு போய் காமிக்கிறேன். மார்க்கெட் வந்து நைட்டில் தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் ஒரு 7 மணிக்கு மேலே நம்ம வந்து பார்ப்போம். இப்போ அது வரைக்கும் என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்படி உள்ளே போயிட்டு இந்த ஸ்ட்ரீட் வியூ வந்து பார்த்துட்டு வருவாங்க. இவ்வளோ ஸ்ட்ரீட்லாம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவாடு கடைகள் வந்து நிறையா பார்க்க முடியுது. மார்க்கெட்டை ஒட்டி கருவாடுக்கு மட்டுமே தனியாக கடை இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கருவாடு தான் இவங்க. இல்லை மீன், ஒரிஜினல் மீனாக இல்லை செஞ்சு வச்சுருக்காங்களாம் தெரியல. இன்னும் 80 வெள்ளிங்க இது. இன்னும் ஒரிஜினல் ஒரிஜினல். ஓ ஒரிஜினலுங்க. அந்த மீன் இருக்கு இல்லையா, இந்த மீன் பார்த்துருப்பீங்க நீங்கள். புந்தான். பேர் வந்து புந்தான். ஓ இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குங்க. பேர் வந்து புந்தான். எல்லாம் சங்கு நல்லா பெரிய பெரிய சங்காக இருக்குது பாருங்களேன். ஓ அதே போல் உங்களுக்கு எல்லாமே கருவாடு தான் இது எல்லாமே. அப்படியே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வரிசையாக நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தாலும் இந்த மாதிரி கடைகள், பெரிய பெரிய கடைகள் நிறையா இருக்குது பாருங்க. மீன் ஒரிஜினல் தான், ஆனால் இந்த கண் வந்து ஸ்டிக்கர், ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஷோ கேஸில் வச்சுக்க வேண்டியதான். இந்த மரங்கள்லாம் பாருங்களேன், குட்டிக்கிட்டியாக நல்லா சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு மார்க்கெட். நைட் ஆனால் போதும் இங்கே வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டால் கடையாக வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே. ஆமாங்க இனி பசார் மாலம் இனி ஹரிஹரிக்கான் ஹரிஹரி. ஓ ஓகே ஓகே. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசார் மாலம் நடக்குது. 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான், 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி வரை இருக்குமா.
மெயின் ஏரியா, அதாவது வந்து நம்ம கோத்தகிரிபாலூருடைய மெயின் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு அப்படியே பக்கத்தில் சுற்றி பார்க்க ரொம்ப சூப்பராகும். நீங்கள் நடந்து ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த சின்சுரான் அப்படிங்கிறது இதுதான் பகுதி ஒன்று, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த ஏரியாவை பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்கும். மக்கள் வந்து உட்காரதுக்கு இந்த மாதிரி நடுவில் அப்படியே மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை சுற்றியே வந்து ஒரு உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அழகாக வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா மரம் வச்சுருக்காங்க. அப்படியே பக்கத்தில் அந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு திண்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து மக்கள் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ பெரிய இடமா இருக்குது, நல்லா குழந்தைகளோடு வந்து இங்கே வந்து உட்காந்து விளாட்லாம். ஆ சூப்பர். எப்படி பார்த்தீங்களா, ஒரு தெருவுக்குள்ளே அப்படி ஜாலியாக பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாம் விளாட்றதுக்கு ஒவ்வொரு இடமா இருக்குது. நல்லா ஒரு ரிலாக்ஸாக வாழ்கிறாங்க இங்கே உள்ள மக்கள். இது ஃபுல்லாக வந்து வாஷிங் மிஷினு, இங்கே வந்து நீங்கள் துணியை துவைச்சிக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக டீ கடை, போண்டா, வடை இதெல்லாம் விற்கிறாங்க. இந்த பாருங்க எப்படி சைக்கிள் விளாட்றாங்கன்னு. இது வந்து மைமுனா ஃபுட் கார்னர். பச்சை இளநியா விட்டுங்க. நீங்கள் எந்த ஊருண்ணே? மதுரை பக்கமா? ஓகேண்ணே. ஸோ பாருங்கள் இளநி நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. எல்லாம் இங்கே உள்ள இளநி தான் இல்லை இந்தோனேஷியிலேருந்து வருதா? இங்கே உள்ளது. ஓகே. ஓ பரவாயில்ல, சூப்பராக வெட்டிட்டீங்கண்ணே. ரைட்டு. கே எம் கலே வாங்க இளநி குடிப்போம். அண்ணன் இளநி சூப்பராக வெட்டிட்டு இருந்தார், நல்லாயிருக்கு. எவ்வளோண்ணே ஒரு இளநி? அஞ்சு வள்ளியா? ஆ பரவாயில்லையே, ஒரு இளநி வேறு அஞ்சு வள்ளி தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம சுற்றி இருக்கோம், எனக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லைங்க, நல்லா ஜாலியாக சுற்றினேன். என்னென்னா ஹாரன் சவுண்டு, இந்த தூசி போக, இந்த மாதிரி எதுவுமே இல்லையா. சுற்றி சுற்றி பார்க்க நல்லாயிருக்கு, சூப்பர். ஓகேண்ணே இந்தாங்க. ஓகே ஓகே. மணி 7 ஆயிடுச்சு, வாங்க நம்ம வந்து மார்க்கெட் போய் பார்ப்போம். ஓகே, அஞ்சும் கினாபாலு மார்க்கெட் வந்தாச்சு, வாங்க உள்ளே போய் பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்கு. நான் அப்பளம்னு நினைக்கிறேன். ஓ இதுவும் கருவாடு சம்மந்தப்பட்டது தான். நீ அப்போ நீ ஃபுல்லாக ஈக்கன் இது ஃபுல்லாக ஈக்கான், ஈக்கான் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே கருவாடு தாங்க. கருவாடு கடை நிறையா வச்சுருக்காங்க இந்த மார்க்கெட்டில். இந்த மார்க்கெட் வந்து நைட்டு ஒரு 11 மணி வரை இருக்கும். இன்னைக்குன்னா கண்டிப்பாக சுற்றி பாருங்க. அண்ணே தமிழா? ஆமாம். கை விடுங்கண்ணே. உங்கள் பேர்? என் பேர் தாஹிர். தாஹிர், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். ஓகே. எந்த ஊருண்ணே? ஊர் புதுமடம். புதுமடமா? புதுமடம் ராமநாதபுரம். நான் மலேசியாவில் இருக்கிறேன். மலேஷியாவில் இருக்கீங்க. இங்கே சாப்பாடானா? சிம்லாஞ்சிபூரில் இருக்கேன். சிம்லாஞ்சிபூர், கோலாலம்பூர். கோலம், கோலாலம்பூரா? ஓகே ஓகே. சுற்றி பார்க்க வந்தோம், கரவாடு மார்க்கெட்டுங்க. சரி, பார்த்துப்போம். நானும் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கேன். கேரளா தான் வந்தேன். அப்படியா? ஆமாம், எனக்கு ஊர் வந்து பரமக்குடி. அப்படியா? ஆ நிறைய இருக்கு வெரைட்டிஸ், கண்டுபிடிக்க கஷ்டம். கஷ்டமாக இருக்குது. ஐக்கன் கிரீங் வந்து அது எப்போ காஞ்சி போணுச்சோ அது எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். ஒரே மாதிரி விலைகளை வச்சு தாக்குறாங்க. நம்ம குறைச்சி தான் பேசணும். குறைச்சி பேசணும். பேரம் பேசி வாங்கலாம். பேரம் பேசி வாங்கினாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. 25 வள்ளி போட்டிருக்காங்க. கேட்டாக்க 25 வள்ளினா முடியாது. 30 வள்ளி தான். பக்கத்தில் எல்லாமே 30 வள்ளி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இகாம்பிலிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் வந்து கேஎல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து கருவாடு வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே விலை கம்மியாக இருக்காங்க ரொம்ப. ஆனால் இருந்தாலும் பேரம் அவங்க சொல்கிற விலையிலேருந்து பேரம் பேசி வாங்கணும் அப்படின்னா இன்னும் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்படியே இந்த சைடு உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக காய்கறி கடை, பழக்கடை, அந்த மாதிரி கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். நல்லா அழகான ஒரு மார்க்கெட்டாக இருக்குங்க. வா, இந்த பாருங்கள் எல்லாம் நல்லா பச்சை பச்சைன்னு, இதுக்குள்ளே பழங்கள் காய்கறிகள் எல்லாம் கலந்து வச்சுருக்காப்புல. மார்க்கெட்டே பாருங்களேன், ரொம்ப சுத்தமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே நல்லா ஒரு ஓப்பன் பிளேஸில் இருக்குது. எல்லா பொருளுமே வந்து இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த சைடு மீன் விற்கிறாங்க, ஃபுல்லாக மீன் மார்க்கெட் மாதிரி தெரியுது. வாங்க அதையும் பார்ப்போம். நல்லா செம்ம ரஷ்ஷாக இருக்குது மீன் மார்க்கெட்டில். அடா ஆமாம், மீனை வந்து ஓ அங்கேருந்து மீன் பிடிச்சி இங்கே விற்கிறாங்க. இங்கே வருங்க, மீன்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா மீனும். வா, ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 3 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரை இருக்குங்க. மீன் மார்க்கெட் நைட்டில் வச்சுருக்காங்க. ஒரு கிலோ 6 வெள்ளி. நண்டு 1 கிலோ 20.
வெள்ளி செம்ம ரசம் இருக்கு மக்களே, நம்ம பேச முடியல அந்த அளவுக்கு நல்லா கத்து கத்து வியாபாரம் பாக்குறாங்க. ஒரு கிலோ மூணு வெள்ளி இது, இந்த மீன் ஒரு கிலோ மூணு வெள்ளி எல்லாமே. இது ஒரு கிலோ அஞ்சு வெள்ளி, இது ஒரு கிலோ ஏழு வெள்ளி, இது ஒரு இது ஒரு ஒரு டோப்பை அப்படியே ஒரு கூறு வந்து அஞ்சு வெள்ளி. ஓ இது ஒரு கிலோ பத்து வெள்ளி. செம்ம மார்க்கெட்டாக இருக்கு பாருங்க, செம்ம ரசா இருக்கு. மீன் மார்க்கெட்டில் அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க, அதுவும் நைட்டில் தான் வச்சுருக்காங்க, அதுவும் ஈவினிங் தான் ஆரம்பிக்குது. இதுக்குலாம் வந்து காய்கறி கடை எல்லாம் கூறு கட்டி வச்சுருக்காங்க. அதனால் கடைக்கரைக்கு பக்கத்தில் குழு குழுன்னு ஒரு அழகிய மார்க்கெட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த மீன் மார்க்கெட்லேருந்து தான் சவுண்டு அதிகமாக வருது. காய்கறி மார்க்கெட் மற்ற அந்த அந்த கருவாடு மார்க்கெட்டில் கூட சத்தம் இல்லை. மீன் மார்க்கெட் செம்ம பரபரப்பாக வருது. காய்கறிலாம் நல்லா பளிச்சுண்டு இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், ரெண்டு வெள்ளி வெண்டிக்காய் கூறு. அடுத்து இது ஃபுல்லாக மீனா, இந்த சைடு ஃபுல்லாக வந்து கோழி. இது பாருங்கள் கோழி ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்காங்க. மா ஐயம் பரப்பா சத்திக்கலாம் டீக்கா ப்ளஸ். ஸோ கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பதிமூணு வெள்ளியா. இப்போ அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மார்க்கெட் வந்தாச்சு. ஆனால் கோழியை விட மீன் மார்க்கெட்டில் தான் செம்ம கூட்டமாக இருக்கும் மக்களே. அடுத்து இது ஃபுல்லாக வந்து ஸ்டால் கடை, ஃபுல்லாக வந்து சாப்பிட்ற கடை தான், நம்மளும் சாப்பிடுவோம். நல்லா மக்கள் கூட்டம் நல்லா மார்க்கெட்டுக்கு வர, நல்லா விதவிதமாக சாப்பிட, நல்லா ஒரு சூப்பரான லைஃப்பாக இருக்குங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படியே சமைச்சு கொடுப்பாங்க பாருங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் கேட்டாலும் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. இந்த வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே, நல்லா பெருசாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு ரெடியாக வேணும் அப்படின்னா இந்த ரெடியாக சுட்டே வச்சுருக்காங்க, இதிலே எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓ சூப்பர். சாத்தே பிறப்பா சத்து அண்ணம்ரிங்கி. ஆ அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா ஆறு வெள்ளி சாத்தே. ஓ நல்லா சுட சுட சூப்பராக இருப்பாங்க. மார்க்கெட் வாங்க சூப்பராக இருக்குமா. இங்கே கேஎல் சைடு கூட வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் நான் பார்க்கவே இல்லைங்க. இது செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக இங்கே வாருங்க, கோழி தான் அப்படியே வாங்கி சாப்பிட வேண்டியதான். சூப்பர். வரிசை அந்த கடை தாங்க, ஃபுல்லாக வந்து அந்த சாத்தே அந்த சிக்கன் அந்த கடை தான். நல்லா சாப்பிட்லாம் போங்க. ஃபுல்லாக ஒரே புகை மூட்டமாக இருக்கா, ஃபுல்லாக எல்லாமே வந்து சுட்டு விற்கிறாங்க. மீனாக சுட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அதான் ஓகே மக்களே, நம்ம ஒரு மீன் வாங்கி சாப்பிடுவோம். நான் அந்த மீன் ஏழு வெள்ளியா, அதை வாங்கி சாப்பிடுவோம். நல்லா பெரிய மீனாக இருக்கு. ஸோ நம்ம என்ன மீன் எடுக்கிறோமோ அதை வந்து சுட்டு கொடுப்பாங்க. ஆ லக்கி பண்ணாசா. ஆ வாங்க சாப்பிடுவோமா. சோறு அப்புறம் இதுக்கு ஒரு சாஸு. இந்த பாருங்க மீன் நல்லா பெரிய மீனாக இருக்கா. இது வந்து ஏழு வெள்ளி, நல்லா சுட சுட சுட்டு வந்துருக்குங்க. ஓகே வாங்க மீன் சாப்பிடுவோம். நல்லா சுட சுட சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் புளிப்பாக இருக்கு, ஆனால் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. அந்த சம்பளம் தொட்டு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கு. இந்த மீனை நல்லா பிச்சு பாருங்கள். இந்த தோசை அப்படி தொட்டு அப்படி சோத்தோடு சேர்த்து அப்படியே சாப்பிட்ணும். அப்படி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பர். பேரம்பையிலே சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீன் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ மொத்தம் நம்ம சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வெள்ளி, மீன் சோறு அப்புறம் ஒரு தேவை சிலிமோ. ஓகே நம்பையிலே. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் வந்து நம்ம மெயினான இடங்களை வந்து சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து இங்கே ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பாய்.